ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான 5 ஸ்மார்ட்ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்க போது அப்படின்ட்டு பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இல்லை அப்படின்னாலும் ஒரு கேமர்ஸ்க்கே இந்த மொபைல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அங்கே எந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க, அங்கே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் அப்படி எனேபிள் பண்ணிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரியல்மியோட Narzo 20 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா மொபைல்ஸோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெசிவ் தான். எதனால பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆமலட் பேனல்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு இது மாதிரி இருக்குது. பட் ஆனால் நார்மலான யூசர்ஸ்க்கு வந்து இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh ஒரு டீசென்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி ஒரு பெரிய பேட்டரியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் மொபைல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 8 hours விளாடலாம் ஃப்ரீ ஃபயர் கண்டினியூஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நார்மல் யூசர்ஸ்க்கு ஒன் டே தாராளமாக வரும். அண்ட் இதோட ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேமிங் ப்ராசர் தான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இது ஃப்ரீ ஃபயரை எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணும். அண்ட் நார்மல் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மொபைலுக்கு இதான் ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 30 minutes ஒரு 50% சார்ஜ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் F41 அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இதோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 6 GB 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 512 GB வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.4 inch சூப்பர் ஆம்லெட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் அப்படின்னாலே டிஸ்பிளே தான். ஸோ அதை வந்து அவங்க எங்கேயுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லெட் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக 12 hours வரை சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் யூசர்ஸ்க்கு 1.5 நாள் 2 நாள் தாராளமாக வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வைஸ் இந்த மொபைல் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பேட்டரி மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ப்ராசஸர் தான். எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் இந்த மொபைலோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியும் டிஸ்பிளேவும் தான். ஏன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரியும் அண்ட் டிஸ்பிளே சூப்பர் ஆமலெட் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்கிறதுனால பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M31 அண்ட் M31S இந்த ரெண்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 16600 16700 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது F41க்கு எந்த விதத்திலையும் மாறுதல் இல்லை. ஏன்னா ரெண்டுத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் இந்த 3 மொபைல்ஸில் எதை வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா Poco F1 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 19,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், யூஸ் பண்ணுறது அப்படினா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் 128 ரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் 256 நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.18 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே நார்மலான டிஸ்பிளே தான். அண்ட் பேட்டரி ஒரு டீசென்டான பேட்டரி 4000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான பேட்டரி தான், நல்ல பேட்டரி தான். அண்ட் இதோட ப்ராசஸர் பெஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 845 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்ததில் ஓரளவுக்கு டீசென்டான அப்படிங்கிறத விட நல்லாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் தான். அண்ட் இந்த மொபைலோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட கிரிப் பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கேம் பிளே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ நார்மலான யூசருக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரிப் கொடுக்குது, ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மொபைலோட ஒன் ஆஃப் த ஹைலைட். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர்ஃபுல் சிப் ட்ராகன் 845க்கான ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு கேமர்ஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு ஒரு நல்ல பவரான ஒரு சிப்பாக இருக்கும். அண்ட் நார்மல் யூசருக்கு இந்த சிப்புக்கான வேலையே இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் எல்லா ஒர்க்கையும். நெக்ஸ்ட் என்ன மொபைல் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Realme 6 Pro. இது வந்து கரெக்டாக 20,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்ல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 8 GB வேரியன்ட் அண்ட் 4 GB 6 GB எல்லா வேரியன்ட்டும் அவைலபிளாக இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் குறையும் ஏறும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா பார்த்துக்கலாம். அண்ட் இதுவும் நார்மலாக எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் 256 GB எக்ஸ்பேண்டபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.6 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன கொடுக்க முடியுமோ அந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியும் அதே மாதிரி தான் 4500 mAh ஒரு பேட்டரி. அண்ட் இதோட ஹைலைட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 90 Hz ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குதுங்கிற காரணத்தினால பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஷாமா ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கேம் ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக
ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாங்குவீங்களா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது தவிர்த்து நீங்கள் கரெக்டாக 20,000 ரூபாய் இல்லை நான் ஒரு 1,000 ரூபா கூட போடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் அடிஷனல் மொபைல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடிஷனலான மொபைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ F17 ப்ரோ. ஸோ இது வந்து 21,500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது 8GB வேரியன்ட். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.43 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1,000 ரூபா மேலே போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளே எதுவும் நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். 1,000 ரூபாய்க்கு ஒர்த்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4015 mAh ஒரு நார்மலான லித்தியம் அயான் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ராசஸர் அப்படிங்கிறது முக்கியம். என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ P95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்னாப் டிராகனோட ஒரு 845 ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிப் தான். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு சிப்பு. அண்ட் 30W ஊப் ஃபிளாஷ் சார்ஜர் 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ரியல்மி 6 ப்ரோவோட இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் நல்ல ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதனால பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இதை தான் ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மொபைல்ஸ்லேயே பெஸ்ட் மொபைல் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட எக்ஸ்3 இது பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB. அண்ட் இதோட டிஸ்பிளே 6.57 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே தான். இந்த இடத்துல அவங்க வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ பேட்டரி 4500 mAh. அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகனோட 855+ ப்ராசஸர். ஸ்னாப் டிராகன் இதுவரையும் கொடுத்துருக்கிறதுலேயே பவர்ஃபுல் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்பான 855+ வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இதில் ஒரு ப்ளஸ் கிடையாது. இதோட ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைலில் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம பார்த்ததுலேயே வந்து கூலிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இந்த ஒரு மொபைலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 855+ ப்ராசஸர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys, bye.